வணக்கம் ராஜா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்து முடிந்திருக்கிறது. அதிமுகவினுடைய அதாவது பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று கழகத்தில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் என அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுகிற பொழுது எப்படியெல்லாம் கழகத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும், அதில் என்ன இடர்பாடுகள் இருக்கிறது, எந்தெந்த இடங்களில் எல்லாம் கழகத்தினுடைய தொண்டர்களை சந்தித்து மக்களிடம், குறிப்பாக திமுக அரசினுடைய பட்டவர்த்தனமான மக்கள் விரோத இந்த செயல்களை தோலுரித்து காட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று அதிமுகவினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் என அனைவர்களுக்குமே இந்த ஆலோசனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் கிளைக்கழகம் முதல் மாவட்ட செயலாளர்கள் நிலையில் இருப்பவர்கள் வரை எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும், யார் யாரை எல்லாம் சந்திக்க வேண்டும், அதே போன்று எந்தெந்த மாதிரியான தேர்தல் உத்திகளை கையாள வேண்டும் என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனைகளை அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்க்கிற பொழுது பல்வேறு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் கலந்திருக்கிறார்கள். அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கலந்திருக்கிறார். அதே போன்று அதிமுகவினுடைய துணை பொது செயலாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவினுடைய கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் பொன்னையன், அதே போன்று கழக கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை எம்பி, அதே போன்று முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் கே ஏ செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போன்று முன்னாள் அமைச்சர், அதே போன்று சட்டமன்ற கொறடா எஸ்பி வேலுமணி பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் அமைச்சர், அதே போன்று தேர்தல் பிரிவு செயலாளராக இருப்பவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக துணை தேர்தல் பிரிவு செயலாளரும் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சராக கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கழக அமைப்பு செயலாளர், அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் சி.வி.ஷண்முகம் முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருக்கிறார். கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, தளவாய் சுந்தரம், அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் கழக மகளிரணி செயலாளர் கூடிய பா வளர்மதி, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் செல்லூர் ராஜு, கழக அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய முன்னாள் தலைவர் இருக்கக்கூடிய தனபால், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கூடிய கே பி அன்பழகன், அதேபோன்று கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதேபோல் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு நிர்வாகிகள், அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர், அதே போன்று கழக செய்தி தொடர்பாளர் கோகுல இந்திரா, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கரூர் எம் சின்னசாமி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அதேபோல் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பங்கேற்றிருக்கிறார். கழகத்தினுடைய கழக அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கழகத்தினுடைய விவசாய பிரிவு செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கழக அமைப்பு செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கழகத்தினுடைய மருத்துவமனை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வேணுகோபால் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பங்கேற்றிருக்கிறார்.
கழக அமைப்பு செயலாளர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருக்கிறார். கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் வாரியத் தலைவர் நா பாலகங்கா அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கழகத்தினுடைய இலக்கிய அணி செயலாளர், கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்கத்துடைய பேரவை செயலராக கூடிய கமலக்கண்ணன் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் மைதலி திருநாவுக்கரசு பங்கேற்றிருக்கிறார். அண்ணா தொழிற்சங்கத்துடைய பேரவை தலைவராக கூடிய தாடி மா ராசு பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் எஸ் ராஜு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்று அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளருடைய அந்த ஆலோசனைகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன், கழக அமைப்பு செயலாளர் கே சிங்காரம், கழக அமைப்பு செயலாளர் ராஜமாணிக்கம், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வரவூர் அருணாசலம், கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளராகக்கூடிய சங்கர்தாஸ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தங்களுடைய ஆலோசனைகளையும் அதாவது அதிமுகவுடைய இந்த கூட்டத்தில் எடுத்திருப்பதோடு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியதை அவர்கள் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியான ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுடைய தொண்டர்களால் இன்றைக்கு அந்த டிடிகே சாலை மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய S.P.Velumani சாலை என ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வீட்டிலிருந்து புறப்பட்டு காலதாமதமாகத்தான் அந்த கூட்டத்திற்கு வர முடிந்தது. அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான அதிமுக தொண்டர்களால் ஒட்டுமொத்த தொண்டர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இடைக்கால பொதுச் செயலாளருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு, பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், தாரை தப்பட்டை தண்டி மேலும் முழங்க ஒரு வரவேற்பு அளித்தார்கள். மலர்களை அவர் காரின் மீது தூவி உற்சாக வரவேற்பு, தலைமை நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மலைக்கு வந்து இறங்கியவுடன் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதே போன்று செய்தி தொடர்பாளர்கள் பூங்கொத்துக்களை கொடுத்து அவரை வரவேற்றார்கள். அதன் பிறகு முதல் தளத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக கழகத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும், கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அவர்கள் விரிவாக எடுத்து கூறினார்கள். அதனை எல்லாம் முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்தி தொடர்பாளர்கள் கேட்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதே போன்று கிளை கழகத்திலும் பகுதி கழகத்திலும் வட்டத்திலும் அதே போன்று தங்களுடைய அமைப்பு ரீதியாக எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்பது குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்கள். பூத்து வாரியாக நாடாளுமன்ற தேர்தலை எப்படியெல்லாம் பங்காற்ற வேண்டும், குறிப்பாக திமுக அரசினுடைய நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அவர்கள் சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் அவற்றையெல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை எப்படி ஏமாற்றியிருக்கிறார்கள், மக்கள் எப்படி தற்போது சுமையோடு இருக்கிறார்கள், அந்த சுமைகளுக்கெல்லாம் அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் முடிவுரை எழுதுகிற பொழுது அதிமுகவிற்கான அந்த வாக்களிப்பு வருகிற பொழுது எப்படியெல்லாம் நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இதில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், அதே போன்று தகவல் தொழில்நுட்ப பிரிவெல்லாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராகி இருக்கிறது. எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்தலிலுமே அதிமுக தான் தேர்தல் பணிகளை, தேர்தல் களங்களை நிர்மாணிக்கும், முதலில் தேர்தல் பணிகளை துவங்கும். அது மறைந்த மக்கள் மனங்களில் நீங்கா புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த செயல்பாடுகளில் தேர்தல் களத்தில் எப்படியெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும். உட்கட்சி பிரச்சனை என்பது அதிமுகவில் கிடையாது, அது நீர்த்து போய் ரொம்ப நிறைய காலம் ஆகிவிட்டது. இப்பொழுது இயக்கம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.